ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது சன் பீடியா தமிழ், நான் உங்கள் சோழராஜன். நம்மளுடைய இன்றைய வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முறை. பழங்காலம் தொட்டே நம்மளுடைய முன்னோர்கள் செய்து வந்த ஒரு நல்ல அற்புதமான ஒரு தாரணை. என்ன தாரணை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அஷ்டாங்க யோகத்தில் தான் இந்த தாரணை அப்படின்ற ஒன்று. தாரணை இதனுடைய முடிவான விஷயம் வந்து தியானம். தாரணையோடைய முடிவான நிலை வந்து தியானம். அதுக்கு தியானத்துக்கு அப்புறம் சமாதி. இதுதான் அஷ்டாங்க யோகத்தோட படிநிலைகளில் இந்த ஒரு தாரணை என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாவது படிநிலையாக இருக்குது. ஆனாலும் இந்த தாரணையை நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள்னால பிராணாயாமம்லாம் செஞ்சு பழகிட்ட பிற்பாடு இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம், செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நாம் இப்போ சொல்ல போகிற தாரணை விஷயம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, சூரிய ஒளி, சூரியனுடைய சூரிய தாரணை அப்பியாசம் அப்படின்னு பேர். அப்பியாசம் என்பது பழக்கம், பழக்கி கொள்வது தினமும், சூரியனை தாரணை செய்வது. இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இந்த சூரிய தாரணையை வந்து சூரியனை வந்து நம்ம வந்து தாரணை செய்யும் போது நமக்கு சூரியனில் இருக்கிற அற்புதமான அந்த சக்திகள், ஒளி வெள்ளங்கள் வந்து நமக்குள்ளார பாயும். இப்படி பாய்வதனால நம்ம உடம்பில் வந்து சூரியனோட மின்காந்த சக்திகள் உடம்பு ஃபுல்லாக பரவிடும். இப்படி பரவுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிக அளவில் க்ரியேட் ஆகிடும். இந்த எனர்ஜினால், இந்த பாசிட்டிவ் எனர்ஜினால நமக்கு என்னென்னலாம் விஷயம்னு பார்த்திங்கன்னா, பல விதமான ஆற்றல்களை நம்மளால் பெற முடியும். இந்த சூரிய தாரணை நம்ம எப்படி செய்ய போகிறோன்னா, கண்களால் செய்ய போகிறோம், கண்களால் பழக்கப்படுத்திக்க போகிறோம். நேத்திர ஒளி வசியமாக இந்த விஷயத்தை நாம் வந்து அட்ராக்ட் பண்ண போகிறோம். நேத்திர ஒளி சாதனையாக செய்ய போகிறோம். இதன் மூலமா நமக்கு வந்து சூரியனுடைய அளவில்லாத, அதே சமயத்தில் பாதகம் இல்லாத சக்திகள் வந்து நம் கண் வழியாக உடல் எங்கும் பரவுமா. இப்படி பரவுறதுனால நம்ம உடல் முழுவதும் ஒரு அலைக்கற்றையினால் ஒரு ஃப்ரீக்குவன்சி ஒன்று கிரியேட் ஆகும். இதன் மூலமாக நாம் வந்து என்னென்னா, எங்கெல்லாம் நம்மளுடைய பார்வையை செலுத்துகிறோமோ அங்கெல்லாம் வந்து கண்ணில் வந்து ஒளி அப்படியே மின்னுமா. இது போல் முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாம் சில பேரோட கண்களை பார்த்தா, ஐயோ கண்ணு வந்து அப்படி ஜொலிக்குதுன்னு சொல்லுவோம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்களுடைய அப்பியாசம்தான், அவங்களுடைய பழக்கம்தான். பலவிதமான யோகம், இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி தாரணை செய்வது, இதெல்லாமே வந்து அவங்களுடைய பழக்க அன்றாட பழக்கங்களில் ஒன்று. இந்த சூரிய தாரணை அப்படின்னு சொன்னி எப்படி செய்வது, இதை செஞ்சு இதை எப்படி தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுவது, இதன் மூலமாக என்ன நமக்கு பயன் கிடைக்கும் அப்படின்றது தான் சுருக்கமாக அதை பற்றி சொல்லிட்டேன். இந்த சூரிய தாரணை செய்வதனால நமக்கு என்னென்னலாம் வரும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு உள்ளார ஒரு காந்த சக்தி கிரியேட் ஆகும். இந்த காந்த சக்தியினால் மற்றவர்களை நம்ம ஈஸியாக வசியப்படுத்த முடியும், நம்மளுடைய சொல் கேட்க வைக்க முடியும். இதுதான் மற்றவர்களை சூரிய சக்தியினால் நம்ம வந்து நம்ம உடலில் சூரிய காந்த சக்திகளை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக மற்றவர்களுடைய மனதில் அந்த சக்தியை செலுத்தி அவர்களை நம்ம கட்டுக்குள் கொண்டு வர முடியும். அதாவது ஒரு மெஸ்மரிசம், ஒரு ஹிப்னாட்டிசம், இதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த ப்ராக்டிஸ் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். இது வந்து ஒரு இயற்கையான ஒரு பழக்க முறை, ப்ராக்டிஸ், நம்முடைய சித்தர்கள் முறைன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது எப்படி பண்ணணும்னு இப்போ நான் சொல்கிறேன். விடியற் காலையிலே பொழுது புலர்வது அப்படின்னு சொல்கிறோம்ல, சூரியன் உதிப்பதற்கு முன்னாடியே நாம் எழுந்து பல் துலக்கி மழை ஜலம் கழித்து குளித்து சுத்தமான ஆடை அணிந்து கடற்கரைக்கு செல்லணும்.
இந்த கடற்கரையில் தானே சூரிய உதயத்தை பார்க்க முடியும். அதனால் இப்போ கடற்கரையே இல்லாதவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், அதுக்கு ஒரு ஆப்ஷனெல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா, மொட்டை மாடி இருந்ததுன்னா மொட்டை மாடியில் போய் உக்காந்துக்கோங்க, சூரியனுடைய உதயம் ஆகும் பாருங்கள், அந்த நேரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் கிழக்கு பக்கமாக பார்த்து. இப்போ கடற்கரை பக்கமாக இருக்கிறவர்கள் முடிந்தவரை கடற்கரைக்கு போகலாம். இப்படி தான் நமக்கு வந்து நம்ம மாந்திரிக நூலில் சொல்லப்பட்ட விஷயந்தான் இது. இது கடற்கரைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு ஆப்ஷனாக நம்ம வந்து மொட்டை மாடி இல்லை மலை உச்சி மலை பிரதேசங்கள் ஆக மொத்தம் சூரிய ஒளிய காலையில் உதயத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க எந்த ரூபத்தில் வேணாலும் அதை பார்க்க முடியும்னவங்கள இதெல்லாம் கண்டிப்பாக செய்ய முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கடற்கரையில் போய் முன்னாடி அது உதயமாவதுக்கு முன்னாடியே போய் உக்காந்துடணும். கிழக்கு முகமாக அது உதைக்கிறதுக்கு எதிர்த்தாப்பில் உக்காந்துக்கணும். நல்லா நேர்ந்து நிமிர்ந்து அமர்ந்து சம்மானமாக உக்காந்துக்கலாம். அதாவது சுகாசனமாக உக்காந்துக்கலாம். கஷ்டம்லாம் பட தேவையில்லை. இந்த ஆசனம் அந்த ஆசனம்லாம் எதுவும் இல்லை, சுகாசனம்தான். கொஞ்ச நேரத்தில் சூரியன் உதயமாகும். அப்படியே மெல்ல அப்படி எழும்பு பாருங்கள். அதை டக்குன்னு வந்து கண்ணை இமைக்காமல் பார்க்கணும். கண்ணை இமைக்காமல் அந்த சூரியனையே பார்க்கணும். கவனத்தை சூரியனின் மேல் வைக்கணும். அதை பார்க்குறோம்ல அந்த நேரத்தில் அந்த பார்வையை அதில் செலுத்தும் போது கவனம் எண்ணம் எல்லாம் அதில் குவிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கிட்டே வீட்டில் என்ன டிஃபன் செய்வாங்கன்னு நினைக்கக்கூடாது, வேறு ஏதாச்சும் நினச்சக்கூடாது. அந்த கற்பனைக்கு போனால் வேஸ்ட்டு. இந்த சூரியனை பற்றியான அந்த சிந்தனைகள் மட்டுமே இருக்கணும். அந்த ஒளி வந்து நம்ம கண்ணில் படுவதாக கற்பனை செஞ்சுக்கணும். நம்ம கண் அந்த ஒளியை வந்து வாங்குவதாக கற்பனை செய்துக்கணும். இதுதான் முக்கியம். இதில் அப்படியே அந்த சூரிய ஒளியை வந்து பார்க்கணும். அந்த சூரியன் வந்து அந்த நேரத்தில் கிரணங்கள் இல்லாமல் வரும். அதோடைய கிரணங்கள்லாம் இருக்காது. அப்படியே வெறுமனே சூரியன் வந்து உதயமாகும். அப்படியே ஒரு சிவப்பு பந்து போல் உருவாகும். அது தெரியும். அப்படியே உதிக்கும் போது எந்த விதமான கிரணங்களும் இருக்காது, கண்ணுக்கு பாதிப்பு கிடையாது. அந்த உதய நேரத்தில் சூரியனை பார்க்கறது அவ்வளோ நல்லது. அதனால் அதை வந்து ரெண்டு கண்களாலும் முழுசும் அந்த உதயமாவதை கவனிக்க வேண்டும். அதில் ஏற்படுகிற அந்த ஒளி தான் நம்ம கண்ணுடைய கண்களோடு கண்களில் இருக்கிற ஒளிகளில் வந்து அது பட்டு கலந்துடும். இப்போ சிறிது நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது அந்த கிரணங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். கிரணங்கள் உருவாகினோடனே கண்ணு கூச ஆரம்பிக்கிற நேரம் வரும். அதுக்கு முன்னாடி அது கிரணங்கள் உருவாகும் போதே டக்குன்னு நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த அபியாசத்தை நிறுத்திடணும். அந்த பார்வையை நிறுத்திட்டு எழுந்துடணும். எழுந்து நம்ம வேலைக்கு வந்துட வேண்டியது தான், அவ்வளோதாங்க. இது போல் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வரலாம். தொடர்ச்சியான எது வரைக்கும்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த அபியாசத்தில் உங்களுக்கே தெரியும் அந்த ஒளியோட சக்திகள் உங்கள் உடம்பில் வந்து அதிகமாக சேகரிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, உங்களுடைய கண்களை எங்கன்னா செலுத்தும் போது இருளான பகுதிகளில் எங்கன்னா செலுத்தி ட்ரை பண்ணி பார்க்கணும், கண்களை பார்க்கணும். அப்போ வந்து உங்கள் கண்கள்லேருந்து கண்ணோட பார்வை கூடவே ஒளி ஒன்று டார்ச் லைட்டிலேருந்து வர வெளிச்ச மாதிரி இப்படி டக்குன்னு மின்னல் போல் வருமா. இது எப்போ வரும்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல இதில் வந்து எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் தான் வரும். எடுத்த உடனேலாம் வராது. உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த சூரிய ஒளியை நீங்கள் கண்களால் பார்த்ததுக்கப்புறம் நல்லா கவனித்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கன்னா உங்களுடைய பார்வையை செலுத்தும் போது உங்கள் கண்கள்லேருந்து ஒளி வெளிச்சம் டார்ச் லைட் போல் வரும். இதை வந்து ரெகுலராக அப்போ என்ன பண்ணணும்னா, ஆரம்ப காலங்களில் வந்து வந்து போகும், லைட்டாக அப்படி மின்னல் மாதிரி வெளிச்சம் வரும், போயிடுமா. இதை தொடர்ச்சியாக நீங்கள் இந்த சூரியதாரணை ப்ராக்டிஸை பண்ணிக்கிட்டே வர 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 இந்த வெளிச்சங்கள் அப்படியே கண்ணிலேயே தங்க ஆரம்பிச்சிடுமா. சதா சர்வ காலமும் கண்களில் தங்கிவிடும். எப்போதுமே உங்கள் கண்ணில் ஒரு தேஜஸ் ஒளி தெரியும். இதன் மூலயமா நீங்கள் வந்து மற்றவர்களிடம் மனதோடு தொடர்பு கொண்டு பேச முடியும். இந்த ஹிப்னாட்டிசம் செய்வதற்கான ஒரு அடிப்படை விஷயமாக தான் இதை சொல்லியிருந்தாங்க. அதனால் உங்களுடைய மனது அடிப்படை உங்கள் மனோசக்தியை வந்து விழிப்படை செய்ய முடியும். மனோசக்தி விழிப்படைந்து மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய செய்ய முடியும். அவங்களோட மனதோடு பேசி அவங்களை கட்டுப்படுத்த முடியும். இதெல்லாம் இதில் செய்யலாம், இந்த சூரிய தாரணை மூலயமா செய்யலாம். இதற்கூடவே இன்னும் ரெண்டு தாரணைகள் இருக்குது.
அதை வந்து நம்ம அடுத்த அடுத்த பதிவில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த தாரணையை மட்டும்தான் இந்த பதிவில், ஏன்னா நீளம் காரணமாக போர் அடிச்சிட போதுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த பதிவோடு நிறுத்திக்கிறேன். இந்த இன்னும் ரெண்டு தாரணைகள் இருக்குது, அந்த ரெண்டு தாரணைகளையும் செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அதீதமான சக்திகள் வந்து உருவாயிடும். அதற்கப்புறம் இந்த ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம்லாம் ஈஸியாக செய்ய முடியும். அது ஒரு ப்ராக்டிஸ், அது வந்து அடுத்தது அடுத்ததில் கடைசியான நிலையெல்லாம் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தாரணையை வந்து செய்தால் என்னென்னலாம் நடக்கும், உங்களுக்கான கண்களில் வசிய சக்தி உருவாகும், நேத்திர வசியம் வந்து உருவாகும். நீங்கள் கண்ணை திறந்தீங்க, உங்கள் கண்ணில் ஒரு தேஜஸ் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும் ஆற்றல், நீங்கள் பார்க்குற பார்வையின் மூலமாக சக்தியை செலுத்த முடியும், அந்த பொருளின் மேல் சக்தியை செலுத்த முடியும். இந்த இந்த சக்தி உங்களுக்கு அதிகமாக என்ன ஆகும்னா உங்களுடைய கண் பார்வையாலேயே அந்த பொருட்களை நகர்த்த முடியும், அந்த பொருளை அசைவிக்க முடியும். இதெல்லாமே இப்படி தான் இந்த தாரணை மூலமாக தான் செய்ய முடியும். இவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை தான் இந்த சூரிய தாரணை அபியாசம் அப்படிங்கிற இந்த நேத்திர ஒளி வசியம். இது தாங்க அந்த நேத்திர ஒளி வசியம். கண்களின் மூலமாக கண்களின் சக்தியோடு சூரிய சக்தியை கலக்க செய்து இந்த சக்திகளை நம் வசம்படுத்துவது தான் இந்த சூரிய ஒளி வசியம், நேத்திர ஒளி வசியம், சூரிய தாரணை அபியாசம். இது எல்லாமே இப்படி தான், இதை தான் சொல்கிறது, அவ்வளோதாங்க. இந்த சிறப்பான விஷயத்தை முயற்சி பண்ணி பாருங்கள். கடற்கரை இல்லாதவர்கள் உங்களுடைய மொட்டை மாடியிலேயோ, மலை பிரதேசங்களில் இருக்கிறவங்க மலை உச்சியிலையோ, இப்படி உங்களுக்கான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் எங்கனாவது கிடைத்தால், இதில் ஆர்வம் இருந்தால், இதில் நம்பிக்கை இருந்தால், முயற்சி பண்ணணும்னு விருப்பப்பட்டால் எளிமையான இந்த முறையை முயற்சி பண்ணி பாருங்கள். கிரணங்கள் வருவதற்கு முன்னாடியே எழுந்துடணும். கிரணங்கள் வந்தோடனே சூரியனை பார்க்கக்கூடாது, கோடிட்டுக்கு வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இந்த வேர்ட்ஸை. சூரிய ஒளியை வெறும் கண்ணால் பார்ப்பது நல்லதல்ல. பொதுவாக எப்போ உதயமானதுக்கப்புறம், உதயம் ஆகும்போது பார்க்கலாம், அவ்வளோதான். அது உதயமாகும் போது கிரணங்கள் வருவதற்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துக்கணும். கிரணங்கள் வந்துச்சுன்னா பார்த்துடக்கூடாது. இதெல்லாம் வந்து சில நொடிகளில் நடக்கிற விஷயந்தான், அதனால் சில நொடிகள் தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதிகபட்சம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இப்படி தான், அது அப்படியே உதயமாகி வந்துக்கிட்டே இருக்கும், கதை கதை தக்க 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 தக்கன்னு மின்னும் சூரியன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு சிறிது நேரத்துக்குலாம் அப்படி பயங்கரமாக கதிர்கள் வந்துடும், சூரிய கதிர்கள் வந்து அதிகமாக வீச ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் திரும்ப திரும்ப அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு சிரமங்களை ஏற்படுத்திக்காதீங்க கண்களுக்கு இந்த விஷயம். ஓகே, கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு பயனளிக்கும், மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.